ஒரு ஊடகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர் மற்றொரு ஊடகத்தில் பட்டு மறுபடியும் அதே ஊடகத்தில் திரும்பும் நிகழ்வு ஒளி எதிரொலித்தல் என அழைக்கப்படுகிறது ஒளி எதிரொளிப்பை பற்றிய இரண்டு விதிகளை இங்கு நாம் காணலாம் ஒளி மூலத்திலிருந்து காற்று வழியாக கண்ணாடியில் படும் ஒரு ஒளிக்கதிர் கண்ணாடியில் பட்டு மறுபடியும் காற்று ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது ஒளி மூலத்திலிருந்து வரும் கதிர் படுகதிர் எனவும் கண்ணாடியில் திரும்பும் கதிர் எதிரொளிப்பு கதிர் எனவும் அழைக்கப்படுகின்றன படுகதிரும் கண்ணாடியும் சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட கற்பனையான செங்குத்துக்கோடு குத்துக்கோடு என அழைக்கப்படுகிறது படுகதிர் குத்துக்கோடு எதிரொலிப்பு கதிர் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் இது எதிரொளிப்பின் முதல் விதி படுகதிற்கும் குத்துக்கோடுக்கும் இடையே உருவாகும் கோணம் படுகோணம் என அழைக்கப்படுகிறது குத்துக்கோட்டிற்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே உருவாகும் கோணம் எதிரொலிப்பு கோணம் எனவும் அழைக்கப்படுகிறது எந்த ஒரு படுகோணத்திற்கும் எதிரொலிப்பு கோணம் சமமாகவே அமையும் இதுவே எதிரொலிப்பின் இரண்டாவது விதி ஒழுங்கான பரப்பின் மீது கதிர்கள் பட்டு எதிரொலிக்கும் போது படுகோணங்களின் மதிப்பும் எதிரொலிப்பு கோணங்களின் மதிப்பும் சமமாக அமைந்து ஒழுங்கான எதிரொலிப்பை தோற்றுவிக்கின்றது ஒழுங்கற்ற பரப்பின் மீது இணை கதிர்கள் பட்டு திரும்பும் போது படுகோணங்களின் மதிப்பும் எதிரொலிப்பு கோணங்களின் மதிப்பும் சமமாக அமைவது இல்லை இத்தகைய எதிரொளிப்பு ஒழுங்கற்ற எதிரொளிப்பு என அழைக்கப்படுகிறது பொருட்களின் வகையை பொறுத்து ஒழுங்கான எதிரொலிப்பு மற்றும் ஒழுங்கற்ற எதிரொளிப்பு நிகழ்கின்றன ஒன்றிற்கு மேற்பட்ட எதிரொலிக்கும் பரப்புகள் மீது படும் ஒரே ஒளிக்கதிரானது பல எதிரொளிப்புக்கு உள்ளாகின்றது இத்தகைய எதிரொலிப்பு பன்முக எதிரொலிப்பு என அழைக்கப்படுகிறது இரண்டு சமதள ஆடிகளை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட கோணத்தில் அமையுமாறு பொருத்திவிட்டு அங்கே பார்க்கப்படும் ஒரே பொருளின் பிம்பமானது வெவ்வேறு எண்ணிக்கையில் அமைகின்றது இந்த எண்ணிக்கை அவ்விரு கண்ணாடிகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை பொறுத்தே அமையும் உதாரணமாக இரண்டு கண்ணாடிகளுக்கு இடையே தொண்ணூறு டிகிரி கோணம் உருவாக்கப்பட்டால் அங்கு உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை மூன்றாக அமையும் அதற்கான வாய்ப்பாடு அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் ஒரு விளையாட்டு சாதனம் சம நீளமுடைய மூன்று கண்ணாடி துண்டுகள் ஒரு சிறிய வட்ட வடிவ அட்டை மற்றும் ஒரு சிறிய கண்ணாடி துண்டு ஆகியவற்றை கொண்டு நமக்கு தேவையான விளையாட்டு சாதனத்தை நாமே உருவாக்கி விளையாடலாம் சிறிய துளை வழியாக செல்லும் ஒளிக்கதிரானது அங்கே வைக்கப்பட்டுள்ள மூன்று கண்ணாடி துண்டுகளில் திரும்ப திரும்ப எதிரொலிக்கும் பொழுது அதாவது பன்முக எதிரொலிப்புக்கு உள்ளாகும் போது பல வண்ணங்களை தோற்றுவிக்கிறது கண்ணாடி வளையல்களை உள்ளே வைத்து பல வண்ணங்களை உருவாக்கும் கலைடாஸ்கோப்பை மாணவர்களே நாமும் உருவாக்கலாமா என்ன மாணவர்களை கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும் குழாய் போன்ற அமைப்பு ஆச்சரியமாக இருக்கிறதா அது பெரிஸ்கோப் என அழைக்கப்படும் ஒரு சாதனம் பொதுவாக நீர்மூழ்கி கப்பல்களோடு இணைக்கப்பட்டிருக்கும் நீர்மூழ்கி கப்பலின் உள்ளிருந்து கடற்பரப்பிற்கு மேலிருக்கும் நிகழ்ச்சிகளை காண உதவும் ஒரு சாதனம் அது எப்படி செயல்படுகிறது மேற்பரப்பில் காணப்படும் துளை வழியாக உள்ளே செல்லும் ஒளி பன்முக எதிரொலிப்பிற்கு உட்பட்டு நீர்மூழ்கி கப்பலின் உள்ளிருந்தவாறு மேலே நிகழும் நிகழ்ச்சிகளை காண உதவுகிறது அங்கே காணப்படும் குழாயின் ஒரு முனையில் நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வு கோணத்தில் ஒரு கண்ணாடி அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு முனையில் மற்றும் ஒரு கண்ணாடி அதே நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வு கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இவ்விரு கண்ணாடிகளுக்கு இடையே நிகழும் பன்முக எதிரொலிப்பானது பொருளின் பிம்பத்தை உருவாக்குகிறது போர்க்காலங்களில் பெரிஸ்கோப் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் ஒளி இலை பெரிஸ்கோப்புகள் மருத்துவத்துறையிலும் துறையிலும் மிக்க பயனுள்ளதாக அமைகின்றது